சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். அண்மை செய்தி, ஆளுநர் ஆர் என் ரவி எதன் அடிப்படையில் ஊழல் குற்றச்சாட்டை கூறுகிறார் என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். அரசு திட்டம் பற்றி விளக்கம் கேட்காமல் எதிர்க்கட்சியைப் போல விமர்சனம் செய்வது ஆளுநருக்கு அழகா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், அமைச்சர் ரகுபதி என்னென்ன விமர்சனங்களை எல்லாம் குறிப்பிட்டு இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார்? விவரம். கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு கவர்னர்களுக்கிடையே யாருடைய பெயர் அதிகமாக ஊடகங்களில் வருகிறது என மறைமுகமாக போட்டி நடைபெறுவதாக சட்டத்துறை அமைச்சர் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அண்மையில நடைபெறக்கூடிய பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா, அமைச்சர் ரகுபதி வந்து நாகப்பட்டினத்துடைய பொறுப்பு அமைச்சராக இருக்காரு. எனவே நேற்றைய தினம் கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தை பற்றி விமர்சித்திருக்காரு. வீடுகள் சரியில்லை என்றும், இதற்கு காரணம் தமிழக அரசின் நிர்வாக அக்கறையின்மையே என்றும், ஊழல் என்றும் வாய்க்கு வந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். அரசு திட்டத்தில் ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் அது குறித்து கேட்டறியலாம். அதை விட்டுவிட்டு எதிர்கட்சியை போல மீடியாக்களை விமர்சனம் செய்ய கிளம்புவது ஒரு ஆளுநருக்கு அழகா என்று கேட்டிருக்கார். அண்மையில் நடைபெற்ற குடியரசு தின டீ பார்ட்டி விழாவில் அமைச்சர் ரகுபதியும் கவர்னரோட பங்கேற்று இருந்த நிலையில் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஊழல் என்று கூறுகின்றார்? வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லியிருக்கா சொல்லியிருக்காரு. கீழ் வெண்மணி தியாகிகள் மணிமண்டபத்தையும் கொச்சைப்படுத்தி இருக்கிறார் கவர்னர் என்று அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. குடிசைகளுக்கு மத்தியில் காங்கிரீட் கட்டுமானம் கட்டி இருக்கிறார்களாம். இது தியாகிகளின் மற்றும் ஏழைகளுக்கு இழைக்கப்பட்ட கேலிக்குரிய அவமானம் என்று சொல்லியிருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நிலப்பிரபுத்துவ ஜாதித்துவ சக்திகளால் தீ வைத்து கொளுத்தப்பட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் எழுப்பப்பட்ட நினைவு சின்னம் அது என்றும், அத்தகைய கொடூர சம்பவங்களில் கொல்லப்பட்ட தியாகிகளை போற்றும் வகையில்தான் சிபிஎம் கட்சி அந்த சின்னத்தை அமைத்துள்ளதாகவும், இதில் என்ன குறை கண்டார் கவர்னர்? சுற்றிலும் இருக்கின்ற குடிசைகளை அகற்ற சொல்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுக்காக ஆளுநர் வந்த ரவி தமிழ்நாட்டின் நன்மைக்காக இதுவரை ஏதாவது செய்திருக்கிறாரா என்று அவர் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. பாஜக அரசிடம் இருந்து ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரா என்றால் இல்லை எனவும், குடும்ப வேலையாக அடிக்கடி டெல்லி செல்லும் அவர் தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையாக எப்போதாவது டெல்லி சென்றுள்ளாரா என்றும் கேட்டிருக்கிறார். அவர்தான் சொந்தமாக எந்த நன்மையும் செய்யவில்லை என்றும், நாட்டு மக்களுக்கு நன்மைகள் செய்யும் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் உதவியாக இருக்கிறாரா என்றால் அதுவும் இல்லை என்றும், இளைஞராக தான் மாநிலத்திற்கு இருக்கிறார் என்றும், ஆன்லைன் ரம்மி சட்ட மசோதாவுக்கு அனுமதி வழங்காமல் இழுத்தடித்தார் என்றும் அந்த நீண்ட அறிக்கையில பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ரமேஷ், தொடர்ந்து இது போல ஆளுநர்களுக்கும் அரசுக்கும் இடையேயான மோதல் போக்கு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் வருது. ஆனா ஆளுநர்கள் பல்வேறு இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிச்சு அரசை குற்றம் சாட்டுறது என்ன மாதிரியான போக்குக்கு வழிவகுக்கும், இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? கார்த்திகா, நிச்சயமா பாத்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல வந்து கவர்னர் அட்ரஸோட தமிழ்நாடு சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த மோதல் போக்கு என்பது அதிகரிச்சு இருக்கிறது. அதுல என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, ரகுபதி கவர்னர் என்பவர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுவார். அவர் பெயரளவில் தான் மாநிலத்தின் தலைவராக இருக்கிறார். கவர்னர் என்பவருக்கு அரசியல் சட்டப்படி சில அதிகாரங்கள் தரப்பட்டுள்ளன. அதிகாரங்கள், அந்த அதிகாரங்களை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவைகள் சட்டம் இயற்றும் வழக்கமான பணிகளை முறியடித்து விட முடியாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உறுதியாக தெரிவித்திருப்பதாகவும் அதை சொல்லியிருக்காரு. ஏதோ அதிகாரம் பொருந்தியவராக தன்னை நினைத்து மன்னரை போல் கவர்னர் ரவி செயல்பட்டு வருவதாகவும், ஆளுநராக இருந்து அரசியல் செய்வதை விடுத்து நேரடியாக அவர் அரசியல் களத்துக்கு வரலாம், அவரது அந்த ஆசைக்கு அகில இந்திய பாஜக தலைமை அனுமதி அளித்தால் அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையை சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னது போல நடுவுல கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் இடையே கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. தற்போது அந்த குடியரசுத் தலைவர் அந்த டீ பார்ட்டி விழாவில கூட அமைச்சர்கள் 4 பேர் போய் பங்கேற்றோம்னா ஒரு சுமூகமான உறவு இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஆனால் நேற்றைக்கிலிருந்து திருப்பும் இந்த பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு முதலமைச்சருடைய அறிக்கையிலும் கவர்னருக்கும் கண்டனம் தெரிவித்தாங்க காந்தியடிகள் சம்பந்தமான ஒரு கருத்துக்கு. தற்போதும் அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை அமைச்சரிடமிருந்து இது போன்ற ஒரு அறிக்கை வந்திருப்பது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இதற்கு கவர்னர் மாளிகையிலிருந்து மறுப்பு அறிக்கை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கார்த்திகா, ரமேஷ், அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இப்ப கேரளால பட்ஜெட் கூட்ட தொடர்ல ஒரு சர்ச்சை ஏற்பட்டது ஆளுநர்கள் தொடர்பாக. தற்பொழுது நமக்கும் ஒரு பிப்ரவரியில பட்ஜெட் கூட்ட தொடர் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்கு, இந்த மாதிரி ஆளுநரை விமர்சித்த ஒரு அறிக்கை மற்றும் ஆளுநருடைய செயல்பாடு, இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்?
நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2021 செப்டம்பர் மாதம் கவர்னர் ரவி தமிழக கவர்னராக பொறுப்பேற்றிருந்து பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டது. கடந்த முறை ஜனவரி மாதம் கவர்னர் அட்ரஸ்ல தமிழ்நாடு எழுதி கொடுத்த சில விஷயங்களை அவர் விட்டுட்டாரு, சில விஷயங்களை சேர்த்து படிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து தனி தீர்மானமே தமிழ்நாடு சட்டமன்றத்துல கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில அப்ப வந்து அமைச்சர் பொன்முடியெல்லாம் வந்து ஒரு கை காட்டிட்டாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டு விமர்சனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பல்வேறு முக்கியமான கருத்துக்களை வந்து கவர்னர் சொல்லியிருக்க. நேற்றைக்கு நாகப்பட்டினத்து மாவட்டத்துக்கு போயிட்டு நேரடியாக பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து கவர்னர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பல கடுமையான வார்த்தைகள்லாம் அரசை விமர்சனம் செய்து போட்டிருந்த நிலையில் அதற்கு அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் நாகப்பட்டினத்துக்கு என்று தனியாக அமைச்சர் இல்லை, பக்கத்து மாவட்டமா இருக்கக்கூடிய புதுக்கோட்டை அமைச்சர் தான் அந்த மாவட்டத்தையும் பொறுப்பாக பார்க்கிறார். ரகுபதி தற்போது விளக்கம் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மோதல் போக்கு என்பது நிச்சயமாக பெரிதாகி கொண்டே சென்றால் கவர்னர் அட்ரஸ்லயும் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. கார்த்திகா, சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 766-77-66-266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.